வாழ்க வளமுடன். எப்பவும் போல் எடுக்கிற பட்டை ஓமம் சீரகம் போட்டு எடுக்கிற ட்ரிங்க் நான் எடுத்துக்கிறல. இன்றைக்கி வந்து சியா சீட்ஸ் சுடுதண்ணில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நான் இவ்வளோ நாள் சியா சீட்ஸ் தான் குடித்தேன். எனக்கு இந்த ரெண்டு நாளுமே வெயிட் குறைஞ்ச மாதிரி இல்லை, கூடத்தான் செய்யுது. நான் வந்து 79 கிலோ எழுதியிருந்தேன், 70 கிலோ வரை கொண்டு வந்தேன். ஆனால் இப்போது எனக்கு இந்த ரெண்டு நாள்லேயே 1 கிலோ கூட காட்டுது. அதனால் வேண்டாம், நம்ம கொஞ்சம் பழமாகவே எடுத்துக்கிடுவோம் அப்படின்றக்காக வேண்டி இன்றைக்கி நான் எப்பவும் போல் சியா சீட்ஸ் எடுத்துருக்கேன். மதியானம் என்ன சாப்பிட்றேன்னு பார்க்கலாம். காலையிலைக்கு நேற்று எடுத்துக்கிட்ட பழ ஜூஸ் தான் எடுத்துக்கிற போகிறேன். இன்றைக்கி காலையில் நான் ஊற வச்சு முளை கட்டின சுண்டக்கடலையும் 2 பாதாம் பருப்பு ஊற வச்சதை எடுத்துருக்கேன் தோல் உரிச்சிட்டு. இதை தான் இன்றைக்கி நான் காலையில் சாப்பிட போகிறேன். ரெண்டு நாளாக எனக்கு கொஞ்சம் வெயிட் கூடுன மாதிரி இருந்துச்சு. நான் எப்படி இன்னும் 4-5 கிலோ குறைச்சே ஆகணும். அதனால் நான் இன்றைக்கி காலையில் சாப்பாடு இது மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன். 11 மணி பாக்கில் ஸ்நாக்ஸுக்கு இந்த 10 பழத்துக்கு இருக்கும் திராட்சை எடுத்துக்கிற போகிறேன். மதிய சாப்பாடு என்னன்றதை காட்டுறேன். இதுதான் மதியத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தோசை மாவில் கொஞ்சமாக இருந்துச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டு ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் போட்டு அடை மாதிரி எடுத்திருக்கேன். கொஞ்சம் சேஃப் நல்லா வரல, பிஞ்சு போச்சு. ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து நைட் சாப்பாடு காட்டுறேன். இது வந்து இந்த வெள்ளரி பழம் மாதிரி இருக்குன்னு சொன்னேன் அந்த பழம், இதில் கொஞ்சம் பீஸ் எடுத்திருக்கேன். பச்சை திராட்சை 5 எடுத்திருக்கேன். கருப்பு கலர் திராட்சை 4 எடுத்திருக்கேன். இதுதான் இன்றைக்கி எனக்கு நைட் சாப்பாடு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.